வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் கரூர் பசுபதீஸ்வரர் கோவில் ஏற்கனவே பார்த்தது தான். அந்த கோவிலில் தென்புற சுவரில் மாமன்னர் வீரராஜேந்திரனோட மெய்கீர்த்தி மற்றும் நிலதான கல்வெட்டு எழுதப்பட்டுள்ளது. இது அவருடைய 4 ஆட்சி ஆண்டு, அதாவது கிபி 1067 ஆண்டில் ஏற்றப்பட்டிருக்கு. வாங்க என்னங்கிறது பார்ப்போம். வீரராஜேந்திர சோழன் யாருன்னா, 2 ராஜேந்திர சோழனுக்கு தொடர்ந்து சோழ நாட்டு ஆட்சி பீடம் ஏறியவர் தான் இந்த வீரராஜேந்திர சோழன். 2 ராஜேந்திரனோட தம்பி. இவருடைய காலம் சோழ நாட்டின் வரலாற்றில் பிரச்சனைகள் மிகுந்த காலமாக இருந்தது. ஏன்னா இவர் ஆட்சி செய்தது 7 வருஷம்தான். அந்த 7 வருஷத்தில் எல்லாமே போராகவே இருந்தது. தெற்கு வடக்கு இருபுறங்களிலும் இருந்தும் போர்களையும் போட்டிகளையும் சந்திக்க வேண்டியது. ஒரு பக்கம் ஈழத்தை சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் சாளுக்கியர்களை சமாளிக்கணும். அடுத்து ஆவணி ஆயில்ய நாளில் பிறந்ததாக திருமுக்கூடல் பெருமாள் கோவில் கல்வெட்டு கூறுகிறது. இதை நான் ஏற்கனவே காணொலியாக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த காணொலியில் அந்த கல்வெட்டில் உள்ள மெய்கீர்த்தி, இவருடைய மெய்கீர்த்தி இருக்க பார்த்தீங்கன்னா வீரராஜேந்திர சோழன் மெய்கீர்த்தி, அதை மட்டும் நான் இப்போதைக்கு பதிவிடுறேன். அடுத்த பதிவில் கல்வெட்டு செய்தி என்ன சொல்லியிருக்காரு, என்ன நிலதானம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஏன்னா ஒரே இதாக சொன்னால் புரியாது. சரி, இப்போ பார்ப்போம். மெய்கீர்த்தி: ஸ்வஸ்திஸ்ரீ திருவள்ளர் திரள்புய திருநில வளையன் தன் மணிப்பூனென தங்கி பன்மணி கொற்ற வெண்குடை நிழற்குவலைய துயிர்களை, அதாவது உயிர்களின்னு அர்த்தம், துயிர்களை பெற்றதாயிலும் பெறமற்றுள்ளவரை கடலரசர் தன்னடி இனிலோதுங்க உரை பிளத்துடை களியது ஒதுங்க முறைமையிலரும் பெறல் தமையனை முன் வந்தானை இரும்புவி புகழ் ராஜராஜன் நென்றொடீர் மணிமுடி சூட்டி தன் இருமைந்தனாகிய அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய விளக்கத்தை போவோம். மங்களம் உண்டாகட்டும். திருமகள் வசிக்கின்ற, அதாவது லக்ஷ்மி தேவி வசிக்கின்ற, அதை தான் திருவள்ளர்னு கொடுத்துருக்காங்க. பெரிய பூமியாகிய வட்டத்தை தன் ரத்தின ஆபரணம் என தாங்கி, பூமி வட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது திருமகள்னா லக்ஷ்மி தேவி வசிக்கின்ற இந்த பூமிங்கிற வட்டத்தை தன் ரத்தின ஆபரணம் அப்படின்னு தாங்கியிருக்காராம். அதுதான் இருநில வளையம் தன் மணி புண் என தாக்கின்னு சொல்கிறாங்க. பல முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட, அதை தான் பன்மணி. வெண்மையான குடை நிழலாக, வெண்கொற்ற குடைன்னு சொல்லுவாங்களா, அதை தான் வெண்மையான குடை. அது நிழல் போல் இருக்கான், எதுக்கு, பூமிக்கு நிழலாக பூமியில் உள்ள, அதன் நிழற் குவளையம்னு சொல்லி உயிர்களை, எல்லா உயிர்களையும் பெற்ற தாயை காட்டிலும் பாதுகாத்து. இந்த மாமன்னரை புகழ்ந்து சொல்கிறாங்க. தாயை விட வந்து இந்த மாமன்னர் எல்லா உயிர்களையும் பத்திரமாக பாதுகாக்கிறாராம். பெற்ற தாயினும் பெறமற்றுன்னு சொல்கிறாங்க. ஒழிக்கின்ற வீர கலலை அணிந்த அரசர், கலல்னா ஆபரணம், தன்னுடைய, அதான் அரைக்கடல் அரசர்னு கொடுத்துருக்காங்க. தன்னுடைய பாதத்தில் வீட்டிற்கும், இந்த பாதம் இந்த நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பாதாள உலகத்தில் வறுமையானது பதுங்கி கொள்ள, இவரை பார்த்து பயந்து, வறுமைங்கிறது பாதாள லோகத்தில் போய் பயந்து ஒளிஞ்சிக்கிது தான், அதான் விரை புலத்துடைன்னு சொல்கிறாங்க. அதேமாரி தனக்கு முன் பிறந்த தம் தமையன் 2 ராஜேந்திரனுக்கு ஒரு பட்டம் சூடுறாரு, அது என்னங்கிறது இப்போ பார்ப்போம். கங்கை கொண்ட சோழனை எழுப்பறி யானை சேனை சோழ பாண்டிய நின்றும் டுயிர் மணிமுடி பாண்டி மண்டலங் கொடுத்தருளிய வாட்கை வடிக்கொண்ட கதிர்வேல் முடிக்கொண்ட சோழனை சுந்தர சோழனென சுடர்முடி சூட்டி என் தமிழ் பெருஞ்சிறப்பருளி தன் கிளை வருலகத்தவர்க்குரிய பகலிடம் வேறு வேறருளி இகல் விலை விருதோடு மலைக்கும் விக்கலன் ரன்னோடும் வெஞ்சிலை தடக்கை மாசம்மந்தரை கங்கப்பாடி களத்திடை நின்று துங்கபத்திரி, துங்கபத்திரின்னா துங்கபத்திரைன்னு அர்த்தம், துங்கபத்திரா நதினு சொல்லுவோம்ல, அது கரை புகந்துரத்து அங்கவர் வேங்கை நாட்டிடை மிண்டவர் விட்ட தாங்கரும் பெருவழி தண்டு கெட தாக்கி மாதண்ட நாயகன் சாமுண்டராஜனை சென்றவன் சிரத்தனை அறுத்து மற்றவனொரு மகளாகிய விருகைய தேவி நாகலை என்னும் தோகையம் சாயலை முகத்தோடு மூக்கு வேறாக்கு பகைத்ததிர் 3 விசையினும் வென்றதிர் பொருது பரிபவன் தீர்வதென கருதி பொருத புனல் குடல் அப்படின்னு 2 பகுதியை இப்போ நம்ம பார்க்குறோம். சரி, இதனுடைய அர்த்தம் தம் புதல்வர், முதல்ல வந்து இப்போ தன்னுடைய அண்ணனான 2 ராஜேந்திரனுக்கு ராஜராஜன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறார். யார்? இந்த மாமன்னர் வீரராஜேந்திரன். இப்போ புதல்வர்களுக்கு வராரு. மூத்தவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழன். அந்த கங்கை கொண்ட சோழனுக்கு எழுப்பறி யானை சேனை சோழ பாண்டியர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு. அடுத்த மகனுக்கு அவர் எப்படி குறிப்பிட்றாங்கன்னா, பாண்டிய மண்டலத்தோட கிரீடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அவர்களுக்கே திருப்பி அளித்த,
கதிர்வேல் முடிக்கொண்ட சோழன் அப்படிங்கிறத அந்த இன்னொரு பையன் பேர், அவருக்கு சுந்தர சோழன் அப்படிங்கிற பட்டத்தையும், இவருடைய சொந்தக்காரங்க உறவினர்கள்லாம் இருக்காங்களா அவங்களாம் தமிழுக்கு பெருஞ்சிறப்பு செய்தாங்க அப்படிங்கிற காரணத்தினால பூமி, அதுதான் கிளைஞர்கள்னு கொடுத்துருங்க, உறவினர்கள்னால் கிளைஞர்கள்னு அர்த்தம், பூமியில் பல பகுதிகளை ஒதுக்கி இவரோட ஆட்சிக்கு உட்பட்ட பல இடங்களில் வந்து அவங்களுக்கெல்லாம் நிலப்புலன்களெல்லாம் ஒதுக்கி, அதான் வகையிடம் வேறு வேறருளின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பகையை விளைவிக்கின்ற, பகையை விளைவிக்கின்றனா அதாவது இகல் விளைவிருதோடுன்னு சொல்கிறாங்க, போர் செய்கின்ற அதான் மலைக்கும், விக்கலனோடு, விக்கலன் யாருன்னா இரண்டாம் ராஜேந்திரன் ஆகவமல்லனை தோக்கடிச்சார், இப்போ விக்கலன் யார்னா அந்த ஆகவமல்லனோட இரண்டாம் மகன், தனது பெரும் கோபமுடைய படையை திரட்டி மற்றும் சேனாதிபதிகளோடு கங்கப்பாடி களத்திற்கு, இப்போ இரண்டாம் ராஜேந்திரன் வந்து அவரை தோக்கடிச்சிட்டாரு, இப்போ வீரராஜேந்திரன் மறுபடியும் போகிறார், அதான் வெஞ்சிலை தடைக்குன்னு சொல்கிறாங்க, வீரராஜேந்திரன் வரும்போது எதிர்க்க வந்த சாளுக்கப்படையை தாக்கி துங்கபத்திர கரைக்கு விரட்டி விட்டுறாங்க. இப்போ சோழப்படை எங்கே அடுத்து போகுதுன்னா, அப்போது ஆகவமல்லன் வேங்கி நாட்டிலிருந்து மீண்டும் ஒரு படையை அனுப்ப அதனையும் சோழப்படை சர்வநாசம் செய்தது. அதாவது ரெண்டு சாளுக்கியர்கள் தங்களை தாக்க வராங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சோழர்கள் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, தாக்க போகிறாங்க, தாக்கி துங்கபத்திரை நதியில் விரட்டி விட்டுறாங்க. அப்போ ஆகவமல்லன் வந்து வேங்கி நாட்டிலேருந்து இன்னொரு படையை அனுப்புகிறான், சரிங்களா, அப்படி அனுப்பும் போது அந்த படையை சர்வநாசம் செஞ்சிருது சோழப்படை. அதுதான் வேங்கை நாட்டினை மீண்டவர் விட்ட தாங்கரும் பெருவடி தண்டு கிடந்து இதில் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சாளுக்கிய சேனாதிபதி அதான் மாதண்ட நாயக்கன் சொல்கிறாங்க, சாமுண்ட ராஜன் அப்படிங்கிறவரோட தலையை அறுத்து அவருடைய மகளாகிய இருகையன் தேவி அப்படிங்கிற அவருடைய மகளுக்கு, அதாவது நாகலை என்னும் அழகிய மயிலை போன்ற சாயலையுடைய அப்பெண்ணின், அதை ஓமையாக சொல்லியிருக்காங்க, அந்த இருகையன் தேவியோட முகத்தில் இருக்க மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அறுத்திருக்கார், மூக்கு அறுத்திருக்கார், அதான் நாகலை என்னும் தோகையும் சாயலை முகத்தோடு மூக்கு வேறாக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ரெண்டாவது முறையும் தோற்று போயிட்டான், யார், ஆகவமல்லன். மூன்றாம் முறையாக, அதான் மூன்றாம் விசையினும்னு கொடுத்துருக்காங்க, ஆகவமல்லன் அனுப்பி படையை அனுப்புகிறான், திரும்பவும் அனுப்புகிறான் வாங்கி கட்டுறதுக்கு, அனுப்பி துன்பம் ஒழிய கடவது என்று எண்ணி, அதை தான் பரிபவ தீர்வதென்ன கருதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இரண்டாம் ராஜேந்திரன்ட்ட ஏற்கனவே ஆகவமல்லன் தோற்று போயிடுறான், இப்போ வீரராஜேந்திர சோழன் வராரு, மறுபடியும் வந்து படையை அனுப்புகிறான், துங்கபத்திரையில் அடித்து விரட்டுறாரு, மறுபடியும் வேங்கி நாட்டிலேருந்து படையை அனுப்புகிறான், அதையும் அடித்து அனுப்புகிறாரு. இப்போ மூன்றாவது முறையாக என்னென்னு பார்ப்போம். மெய்கீர்த்தி, சங்கத்ம தாகவ மன்னன் மகனாகிய விக்கலன் சிங்களன் நின்றிருவர் தம்மோடும் மென்னில் சாமந்தரை வென்றடு தூசி முன்விட்டு தன்றுனை மன்னன் தானும் பின்னடுத்திருந்து வடக்கடலென வகுத்தவன் தானையை, அதை யானையை கடக்களிருன்றல் கலக்கியுடல் பரி கோசல சிங்கள கொடிப்படை முன்னார் தூசி வெண்கலிற்றோன் துணித்து கேசவதண்ட நாயக்கன் கேத்தரசன் திண்டிரன் மாராயன் திரர் பொற்தயலிக்கல் செய்ய போர்க்கோதை மூவேந்தி என்றார் தடுத்து பிளநேக சாமந்தரை சின்னாபிணஞ்செய்து பின்னை முதலியாகிய மதுவணனோட, மதுவணன் தான் ஒரு தளபதி பேர், மதுவணனோட விரித்த தலையோடு விக்கலனோட செருக்களினிந்து சங்கலனோட அனல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஆகவமலனுக்கு ரெண்டு பசங்க இருந்திருக்கானுங்க, ஒருத்தன் பேர் விக்கலன், இன்னொருத்தன் பேர் சிங்களன், சரிங்களா. இந்த போர் எங்கே, மூன்றாம் போர் எங்கே நடந்திருக்குன்னா கூடல் சங்கமம் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. பார்ப்போம், மோதுகின்ற தண்ணீரையுடைய கூடல் சங்கமத்தில், இது எங்கே இருக்குது அப்படின்னா கிருஷ்ணா நதிக்கும் துங்கபத்திரைக்கும் நடுவில் பகுதியை தான் கூடல் சங்கமம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் மூன்றாம் முறையாக சண்டை நடக்குது. ஆகவமல்லன் மற்றும் அவனது இரு மகன்கள் விக்கலன் சிங்களன் மற்றும் அவனது அளவற்ற சேனாதிபதிகள் என அனைவரையும் சோழப்படை ஜெயிச்சிருது. ஜெயிச்சுட்டு முன்னால் இருக்கும் வீரர்களின் படை, இந்த முன்னால் இருக்கும்ல அரசனுக்கு முன்னால் ஒரு படை இருக்கும்ல, அந்த படையையும் அழித்து தோக்கடிச்சிடறாங்க. அதை அடுதூசி முன்விட்டுன்னு சொல்கிறாங்க. அதன் அருகில் இருந்த மன்னன் ஆகவமல்லனின் பக்கத்தில் இருந்த, அதான் பின்னெடுத்திருந்து ஆகவமல்லன் பக்கத்தில் இருந்த வடக்கடல் போல வகுத்திருந்த ஆகவமல்லின் யானைப்படையை, முதல்ல வந்து முன்னாடி இருந்த படையை அழிக்குது சோழப்படை, ரெண்டாவது இப்போ யானைப்படையை போய் அடிக்குது. அந்த யானைப்படையை தமது கடல் போன்று இருந்த மதம் கொண்ட யானைப்படையை வைத்து உலுக்கி சொல்கிறது புரிய, அதுதான் வடக்கடல் என வகுத்தவன் தானையைன்னு ஆகவமல்லனோட யானைப்படையை சொல்கிறாங்க. கடல் கழிற்றோன்றல் கலக்கின்னு சோழர்களோட யானைப்படையை சொல்கிறாங்க. சோழர்கள் யானைப்படை ஆகவமல்லனோட யானைப்படையை கடல் போல வந்து சாய்ச்சி தள்ளிட்டுங்கிறது அர்த்தம்.
சரி, பெரிய படையை கொண்ட அவனது மகன் சிங்களனின் படையை அழித்தும். இப்போ பையனோட படையையும் அழிச்சிடுறாரு, அதாவது ஆகவமலனோட இரண்டாம் மகன் சிங்களன் அப்படிங்கிறவனோட படையையும் அழித்து, அதாவது அடல்புரி கோசல சிங்கள கோடிப்படைன்னு சொல்கிறாங்க. ஆகவனுக்காக போர் புரிந்த அவனது சேனாதிபதிகள் வெண்மையான யானைகளிலிருந்து இறங்க ஓடி போயிடுறாங்க. ஆகவமலனுக்காக போர் புரிய வந்த சேனாதிபதிகளை பயந்து ஓடி போகிறாங்க. அதான் மன்னர் தூசி வெண்கலிற்றோன் துணித்துன்னு சொல்கிறாங்க. இப்போ சேனாதிபதிகள் பேரெலாம் கொடுக்குறாங்க பாருங்கள், கேசவ தண்ட நாயகன், கேத்தரசன், திண்டிரல் மாராயன், அப்புறம் திரள் போத்தரையன் பகை வளர்க்கின்ற பொற்கொதை மூவேந்தி என அனைத்து சேனாதிபதிகளும் அநேகமாக உயிர் துறக்க, உயிர் துறக்கனா இறந்துடுறாங்க. அதுதான் தடுத்து பிளநேக சாமந்தரை சின்னா பிணம் செய்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தளபதி பேர் பார்த்திங்கன்னா, சேனாதிபதி பேர் பார்த்திங்கன்னா மதுவணன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுவணன் அவனும் ஓடிடுறான். அதுதான் பின்னை முதலியாகிய மதுவணனோட விக்கலன், முதல் மகனான விக்கலன்கான அவன் விரித்த தலையோடு ஓட, சிங்களன் வந்து தலைகணம் அழிந்து செருக்கு அழிந்து அவனும் ஓட இப்போ மெய்க்கீர்த்திக்கு வரும். முதலிகள் அனைவரும் மர் பொற்பண்ணின பகடிலந்தோட என்னிய ஆகவமல்லனும் அவருக்கு முன்னோட தன் வேக வெங்கலிற்றினை விளக்கி வாகை கொண்டங்கவர் தாரமும் மலர் மவர்கூல தனமும் சங்குமுன் தொங்கலும் தாரையும் பேரியும் மெகடமயமும் வெண்சாமரையும் காக்கை கொடியும் மகரத்தோரணமும் புஷ்பக பிடி போர்க்களின் நீட்டமும் பாய் பரித்தோகை பறித்து செய்யோளிர் விசயமணி மகுடம் மிசையோடும் திசைதோறும் சினப்புலி செலுத்தி குசை கொளுத்தும். அதாவது இந்த இந்த மெய்க்கியத்தில் வந்து சாளுக்கியர்களை மட்டும்தான் மெயினாக டார்கெட் பண்ணி இதில் அடிக்கிறாங்க. சாளுக்கியர்கள், அடுத்து வந்து போத்தப்பி சோழனை பற்றி, போத்தப்பி வேந்தனை பற்றி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் சீவல்லவன், மொத்தம் மூணு பேரை அவர் ஜெயித்ததை வந்து இந்த மெய்க்கீர்த்தி சொல்லுது. இதில் முக்கியமான நிறைய கருத்து இருக்குது, இப்போ வாங்க பாப்போம். இன்னொன்று ஒன்று, புறவி போத்தப்பி, அதான் இப்போ நான் சொன்னேன், புறவி போத்தப்பி வேந்தனை வாரனை வனைக்கலல் தொன்றனை தாராசனா தன், அதை சனநாதன்கிறது அப்படி கொடுத்துருக்காங்க, சனநாதன் தம்பியை போர்க்களத்தலங்கள் சூழ்பசும் தலையறிந்து, அதாவது தலையை வெட்டிடுறாங்கன்னு அர்த்தம், தலையறிந்து புலங்களில் தென்னவனை, தென்னவனை தான் பாண்டியன், சீவல்லவன் மகன் சிறுவனை மின்னவில் மணிமுடி வீரகேசரியை கதக்கடி கதக்கட களிற்றாலுள் உதைத்திட்டு மரக்கோடு செய்து வரப்பகா செங்கோல் செலுத்தி வேத நீதியை விளக்கி மீத்துயர் வீரத்தனிக்கொடி தியாகக்கொடியோடும் ஏற்பவர் வருகின்று நிற்றம்ப போர்த்தொடி வாய்மையில் நெய்த வீற்றிருந்த மேவரும் மனுநிதி விளங்க கோராசகேசரி பரமரான உடையார் ஸ்ரீ வீரராஜேந்திர தேவருக்கு அப்படிங்கிறதோட இந்த மெய்க்கீர்த்தி முடியுது. ரொம்ப பெரிய மெய்க்கீர்த்தி இவரோட மெய்க்கீர்த்தி தான், ராஜேந்திர சோழன் மெய்க்கீர்த்தியோட கொஞ்சம் பெரிய மெய்க்கீர்த்தி. இப்போ மீதம் இருக்கிறதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். இப்போ அரசனுடைய சேனை தலைவர்கள் அனைவரும் போரில் செலுத்தின யகடுகள்னால் அந்த அவங்க உட்காந்துருக்கிற இடம், யானை மேலே உட்காந்துருக்கிற இடம், யகடுகளை விட்டு இறங்கி ஓட அவங்களாம் ஓடிடுறாங்க. அதுதான் அண்ணல முதலிகள் அனைவரும் அமர் பொற்பணின பகடிலந்தோடன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அரசன் ஆகவமலன், ஆகவமலனுக்கான அவனும் என்ன பண்ணுறான், இவங்களுக்கு முன்னாலே அவன் ஓடி போடுறான். அதான் முன்னால் ஓட அவன் தன் வேகமாக செல்கின்ற ஆண் யானையை விட்டு விட்டு, ஆண் யானை அவன் வச்சிருக்க அந்த யானையை விட்டே ஓடிடுறான். அதான் தன் வேக வெங்கலிற்றினை விளக்கின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆகவமலனை வீழ்த்தி, சோழன் வீரராஜேந்திர சோழன் ஆகவமலனை ஜெயிச்சு அவரது மனைவியர், அப்புறம் குலதனம், குலதனம்னா மூலதனம், அதாவது பொருள் பண்டாரம் இதெல்லாம், அப்புறம் சங்கு போன்ற அடையாள மாலை, அப்புறம் தாரை பேரி, அப்புறம் விதானம், விதானம்னா மேகடமயம்னு அதில் கல்வெட்டில் கொடுத்துருப்பாங்க மெய்க்கீர்த்தியில், விதானத்தையும் வெள்ள சாமரம் சாமரசுவாங்களே அது, அப்புறம் காக்கை கொடின்னு இதில் கொடுத்துருப்பாங்க, காக்கை கொடின்னு இந்த மெய்க்கீர்த்தியில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அது பன்றி கொடி, ஏன்னா சாளுக்கியர்களோட கொடி என்ன பன்றி, அது இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த பன்றி கொடி இன்ன வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து மீன் போன்ற தோரணமும், அதுதான் மகரத்தோரணம் சரிங்களா, அதையும் கைப்பற்றுறாரு. அப்புறம் புஷ்பகம் என்னும் போர் செய்யும் பெண் யானை, அதையும் பறிக்கிறாரு. அப்புறம் அனைத்து குதிரைகள், அதாவது பறித்தொகை எல்லாத்தையும் பறிச்சுட்டு சிவந்து பிரகாசிக்கின்ற, அதாவது செய்யோளிர்னு சொல்கிறாங்க, விசயமணி என்ற கிரீடத்தை கைப்பற்றி, கிரீடத்தையும் கைப்பற்றி திசையெங்கும் புளிச்சின்னமிட்ட படையை அனுப்பி, புளிச்சின்னம் ஏன்னா சோழர்கள் புளிச்சின்னம் தானே வச்சுருப்பாங்க, அதாவது திசைதோறும் சினப்புளி செலுத்தின்னு சொல்லி பிடரி மயிர் உள்ள, பிடரி மயிர் உள்ள, அதான் குசை கொளுத்தும், பிடரி மயிர்னால் குதிரைக்கு தானே அந்த பிடரி மயிர் இருக்கும்,
குதிரைகள் சூழ போத்தப்பி, அது வந்து காலகஸ்தியை சூழ்ந்த நாடு தான் போத்தப்பி, அந்த அரசனை ஜெயிக்கிறாரு யாரு, வீரராஜேந்திர சோழன். அடுத்து வாரணை என்ற அணிகலனை அழியும் சேரனையும் ஜெயிக்கிறார். புரியுதுங்களா இல்லையா, முதல்ல சாளுக்கியனை அவ்வளோ காட்டு காட்டுக்கு விட்டுட்டு இப்போ திரும்பி வரும்போது ஒவ்வொரு நாட்டு மன்னனையும் அவர் ஜெயிக்கிறார், திரும்பி கீழே வராரு. அப்போ போத்தப்பி அதை காலகஸ்தி பக்கத்தில் நாட்டில் உள்ள அரசனை ஜெயிக்கிறாரு, அப்புறம் சேரனை ஜெயிக்கிறாரு, அப்புறம் சனநாதன். இந்த சனநாதன் எந்த மன்னன்னு சரியாக தெரில, ஆனால் சனநாதன் தம்பியை போர்க்களத்தில் சூழ்ந்து அவருடைய தலையை வெட்டியிருக்காங்க, அதாவது சூழ்பசு தலையறிந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து தென்னவனான பாண்டியன், பாண்டியன் சீவல்லபன்கிற மன்னனுடைய மகன், அப்போ தான் இளவரசனாக முடிசூடியிருக்காரு. அவர் பேர் என்னென்னா வீரகேசரியை மதம் கொண்ட யானைப்படையை வைத்து தாக்கி தோற்கடித்தார். அவரையும் தோற்கடிச்சிடுறாங்க, அதான் கதக்கட களிற்றாலு உதைத்திட்டுன்னு சொல்கிறாங்க கல்வெட்டில் மெய்க்கீத்தியில். அப்புறம் எல்லையில்லாத செங்கோல் செலுத்தி, அதான் எல்லையில்லாதங்கிறதா வரப்பாக அப்படின்னு அர்த்தம், செங்கோல் செலுத்தி வேத நீதியை பின்பற்றி, அந்த நீதி வேத நீதியை பின்பற்றி தர்மத்தையும் தியாகத்தையும் விரும்புபவர்களை ஏற்றுக்கொள்வதாகவும் விரும்பாதவர்கள் போரில் தயாராகும்படி, அதாவது தர்மத்தையும் தியாகத்தையும் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களாம் என் பக்கம் வருவாங்க, என் பக்கத்தில் நான் வச்சுப்பேன், யாரெல்லாம் அதை விரும்பலையோ அவங்களெல்லாம் நான் போரில் சந்திப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். தயாராகும்படியும் கூறும் நீதி நெறி விளங்க ஆட்சி புரியும் கோராச கேசரிவர்மர் மாமன்னர் வீரராஜேந்திரன் அப்படிங்கிறதோட இந்த மெய்க்கீர்த்தி முடியுது. இது வீரராஜேந்திரனோட மெய்க்கீர்த்தி. அடுத்த பதிவில் நம்ம கல்வெட்டு விளக்கத்தை தெல்ல தெளிவாக பார்க்கலாம். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் நான் அந்த கல்வெட்டு செய்தியை சொல்கிறேன்.